Hi friends, welcome to தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்லேயும் இப்போவும் அந்த திரைப்பட மோகம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரசிகர்கள்கிட்டயே அதிகமாக தான் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். லாக்டவுன் காரணமாக எல்லா படப்பிடிப்பையும் நிறுத்திட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியும் நிறுத்திட்டாங்க. ஆனால் திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இளம் அண்ட் ஆற்றல் மிக்க நம்ம குழு வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா, சர்வசாதாரணமாக எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு குரூப் பண்ணியே இருக்காங்கங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயமரியா பிரம்மை அப்படிங்கிற திரைப்படத்தை ராகுல் கபாலி இயக்குனாருங்க. இவர் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் இருந்தார். இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனோட திடீர் அறிவிப்பு வந்துச்சு. இதனால் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு என்ன நம்ம டேரக்டர் நினச்சாரோ தெரியல, மக்கள் வந்து இந்த மாதிரி லாக்டவுனில் இருக்கிற நேரத்தில் நம்ம புது படத்தை நிச்சயமாக ரிலீஸ் பண்ணி ஒரு பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதனால் ஒரு புதிய படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டார், தயாரிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டார். என்ன படம், என்ன மாதிரி இருக்க போது, எப்படி படப்பிடிப்பு நடத்துறது, அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் ஆன்சரும் பண்ணிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்யூ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரெடியும் பண்ணிட்டார். ஹரிஷ் உத்தமன், குரு சோமசுந்தரம் இவங்க எல்லாமே முக்கியமான இடத்துல நடிக்கிறாங்க. கதையில் நாலே கேரக்டர் தான், 4 அத்தியாயம், 120 நிமிஷத்துக்கு படத்தை ரெடி பண்ணிட்டாங்க. மர்மம் கலந்த த்ரில்லர் மூவியாக பண்ணியிருக்காங்க, கே மியூசிக் போட்டிருக்காரு, 4 ராப் சாங்ஸ் இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி படப்பிடிப்பு நடத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, மொத்தமுமே ஐஃபோன்லேயே முடிச்சிருக்காங்க. இயக்கக்குழு, ஒளிப்பதிவாளர் குழு எல்லாருமே வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணி எல்லாமே கான்ஃபரன்ஸ் போட்டு இதை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஸ்னீக் பீக் காட்சிகள் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. இதை சீக்கிரமே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்ம டேரக்டர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் கொரோனா லாக்டவுனாக இருந்தாலும் ரசிகர்களுக்கிடையே ஒரு புது படம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இணையத்தில் வந்து படம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இணையத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை ரெடி பண்ணணும், நான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரி தான் வந்து இதை பண்ணணும். இது ஒரு துப்பறிகிற கதை, 4 கேரக்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க. கதையோட ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணோம், அதேமாதிரி ஸ்டோரி போர்டும் ரெடி பண்ணோம். அதை வந்து நடிக்கிற 4 பேருக்கும் அமுச்சு வச்சோம். அவங்களே வந்து அவங்களோட வீட்டுக்கிட்ட இருக்க பகுதியிலையோ இல்லை வீட்லேயோ வச்சு நடித்து அனுப்புகிற மாதிரி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு படமாக சேர்த்து ரெடி பண்ணிட்டோம். இந்த படப்பிடிப்புக்கு வந்து Q iPhone 8, 9, 11 வகைகள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இணையதளத்தில் வெளிவிடுவோம், நிச்சயமாக ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஸ்னீக் பீக் காட்சிகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நீங்களும் போய் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சாதனை கொடுத்துருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரைப்பட உலகத்தில் வந்து ரொம்ப கம்மி பட்சத்திலே படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதற்கு மேற்கொண்டு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுங்கிறது அதிகமாக தான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் படம் அப்படின்னு வரும்போது சீக்கிரமாக ஐஃபோன்லேயே எல்லா படத்தையும் முடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இதுவும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாப்பா படம் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, பாராட்டக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.